அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நம்முடைய அனஸ் நவவி, இங்கே ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது லூடோ கார்டு சம்பந்தமாக. அதாவது டிரெக்டாக அந்த லூடோ கார்டு விளையாடுறதும் அல்லது ஃபோன்களில் அல்லது மானிட்டர்களில் கம்ப்யூட்டர்களில் விளையாடக்கூடிய இந்த கேம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த லூடோ என்பது அது எதுக்கு ஒப்பான விளையாட்டு என்பதை தற்கால அறிஞர்கள் அதை ஒப்பிட்டு காட்டும் பொழுது அந்நர்தஷீர் என்று சொல்லக்கூடிய, அதாவது நர்த் என்று சொல்லக்கூடிய விளையாட்டோடு ஒப்பிட்டு இதுவும் அதுக்கு சமன்தான் என்பதாக அதை இந்த விளையாட்டு சம்பந்தமாக விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இந்த நர்தஷீர் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் லஅப பின் நர்தஷீர் ஃபகன்னமா சபக யதஹு ஃபீ லஹ்மி கின்ஸீரின் வதமிஹி, அதாவது யாரு இந்த தாயக்கட்டை அல்லது பகடைக்காய் இதை யாரு போட்டு உருட்டி விளையாடுவார்களோ, இவர்கள் தன்னுடைய கையை பன்றி இறைச்சியிலும் அதனுடைய இரத்தத்திலும் தோய்த்தவரை போன்றாவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வேறொரு அறிவிப்புல மன் லஅப பின் நர்தி ஃபகத் அஸல்லாஹ வ ரசூலஹு, யாரு இந்த நர்த விளையாடுகிறார்களோ, அதாவது இந்த தாயக்கட்டை உருட்டி விளையாடுவாங்களோ, இவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு அறிவிப்புல சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த நருத், அதாவது ஏன் இத லூடோக்கு ஒப்பிடுறாங்க என்று சொன்னால், இந்த நருதுடைய அதாவது நர்தஷீர் என்று சொல்லக்கூடியது அது நருது தான் என்பதாக இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த நருத் என்று சொன்னா என்ன, இது எப்படி லூடோக்கு சமனாகும் என்று சொல்லி பார்த்தால், இந்த நருதுடைய கருத்தை வந்து டிக்ஷனரிகள்ல பார்த்தேன்னு சொன்னால், இது லுஅபத்துன் ஜாத்து சுந்தூக்கின் வஹியாரத்தின் வஃபஸ்ஸைனி, அதாவது இது எப்படி என்று சொன்னால், இப்ப எங்க நாங்க விளையாடக்கூடிய இந்த லூடோ இந்த கட்டைக்கு தானே, இந்த கட்டை வந்து அதுக்கு ஒப்பானதாகத்தான் இந்த நருதும் அமைஞ்சிக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த லோபத்துன் இது ஒரு வகையான விளையாட்டு, ராத்து சுந்தூக்கின் அதாவது பொக் ஷேப்ல, இப்ப இங்க நாங்க லூடோ கார்டு விளையாடக்கூடிய அந்த கட்டைக்கு தானே, அதுவும் பொக் ஷேப் உடையது, வஹிஜாரா, அந்த காலத்தில் அது கல்லாக இருந்துச்சு, இந்த காலத்தில் அது பிளாஸ்டிக் வேறு வேறு வகைகளில் செய்யப்பட்டதாக இருக்குது. ஒஃபசைனி இரு பக்கங்கள்லையும் என்ன செய்யும், அதாவது இந்த மோதிரத்துக்கு வைக்கப்படக்கூடிய இந்த கல் போல ஸ்டோனை போல ஒரு அடையாளங்களோ அல்லது கல்லாக இருக்கும் என்பதாக அது பலவிதமான தோற்றங்களை கொண்டது. அப்போ இந்த வரையறை வந்து இந்த வரை விளக்கணம் வந்து இந்த தாரீஃப் வந்து இதுக்கு ஒப்பாகக்கூடியதாக இருக்குது. எதுக்கு என்று சொன்னால், இப்போ நாங்கள் விளையாடக்கூடிய இந்த லூடோ விளையாடக்கூடிய அந்த கட்டைக்கு ஒப்பானதாக அமைஞ்சிருக்குது. இந்த அடிப்படையில் இந்த லூடோவும் அந்த விளையாட்டில் உண்டு தான் என்பதாக உலமாக்கள் வந்து இதனுடைய வரை விளக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இதே விளையாட்டு தான் இந்த காலத்தில் லூடோவாக இந்த லூடோ அடிப்படையில் மாறியிருக்கிறது என்பதாக உலமாக்கள் இதற்குரிய விளக்கங்களை முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இதற்கு ஒப்பானதாக அமைஞ்சிக்கிறதுனால இந்த லூடோ கார்டு விளையாடுறது வந்து ஹராம் என்பதை உலமாக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக அல மாலின், அதாவது சல்லிக்காக விளையாடுறோம், அதாவது சல்லியை போட்டு இரண்டு பேர் விளையாடுறாங்க அல்லது நாலு பேர் விளையாடுறாங்கன்னு சொன்னால் இது சுத்த ஹராம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் இப்ப சிலர் கேட்கிறாங்க, இப்ப நாங்க சல்லிக்காக விளையாடல, ஒரு பொழுதுபோக்குக்காக டைம் பாஸுக்காக விளையாடுறோம், அதுவும் போன்ல விளையாடுறோம் அப்படி என்பதாக சொல்றாங்க. பொதுவாக சல்லிக்கு விளையாடுறது ஹராம் என்பதில் சந்தேகம் இல்லை. சல்லி இல்லாம நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், சல்லி இல்லாம நாங்க சும்மா விளையாடுறோம் டைம் பாஸுக்கோ அல்லது வேற வேற விடயங்களுக்கு விளையாடுறதாக இருந்தாலும், உலமாக்களுடைய அநேகமானவர்கள் ஜும்ஹூர் பெரும்பாலானவர்கள் அதுவும் ஹராம் என்ற முடிவில் ஈக்கிறாங்க. குறிப்பாக ஷாஃபி மதஹபை சேர்ந்தவர்களும் இப்படியான கருத்தில் ஈக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், அம்ரு இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவங்க கூட சொல்றாங்க, அல்லா இப் பில் ஃபஸ்ஸைனி கிமாரன், அதாவது இதை வந்து சல்லிக்காக விளையாடுன்னு சொன்னால், காகில் லஹ்மில் கின்ஸீர், அதாவது பன்றி இறைச்சியை சாப்பிடுபவனை போல இது சல்லிக்காக விளையாடினா, ஒல்லா இப் பிஹிமா, அதாவது யாரு இதை வந்து
கிமார் இல்லாமல் சூது இல்லாமல் ஆடுறாங்களோ, கல்காமிசி எதகும் ஃபீதமி ஹின்சீரின், இறைச்சி அதாவது பன்றி இறைச்சியில இறைச்சி பன்றியுடைய இரத்தத்தில் தன்னுடைய கையை தாட்டியவனை போல என்பதாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறார்கள். இது அது அல் அதபுல் முஃப்ரதில் இந்த அசர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் உலமாக்கள் வந்து அநேகமானவர்கள் இதை சல்லிக்கு இல்லாட்டியும் சும்மா விளையாடுறது கூட ஹராம் என்ற முடிவுக்கு வரக்கூடிய காரணம் என்ன சொன்னால், அதில் பல காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ டைம் பாஸ்க்கு விளையாடுறோம் அல்லது பொழுதுபோக்குக்காக விளையாடுறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இப்படியான காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. இது கூடாது என்ன, இது குறிப்பாக இந்த விளையாட்டை நபி அவங்க தடுத்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. உண்மையில அதுல அநேகமான உலமாக்கள் சொல்றாங்கன்னா, உமூமுல் ஹதீஸில் வாரிது ஃபீ தாலிக், அதாவது முதலாவது காரணம், நபி அவங்க அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செஞ்சு, அதாவது சும்மா ஒரு சின்னொரு விளையாட்டு தான், இந்த விளையாட்டால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்யறாங்க என்று சொல்றதுண்டா, அதுல ஒரு பாரதூரம் இருக்கு. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லிக்காக விளையாடுறாங்க அல்லது சல்லி இல்லாமல் விளையாடுறாங்க அப்படி சொல்லல, பொதுவாக ஆமாக சொன்னாங்க, பொதுவாக விளையாடுறது தான் சொன்னாங்க. விளையாடினால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செஞ்சாங்க, அதே போல பன்றி இறைச்சியுடைய அதனுடைய இரத்தத்துக்கும் ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிறாங்க. அப்ப இதுல வந்து பெரிய ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்குது. இது முதலாவது காரணம், பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல, சல்லியா சல்லி இல்லை என்று சொல்லப்பட்டில்ல, பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், சுத்துவாந்திக்ரில்ல, இறைவனுடைய ஞாபகத்தை தடுக்குது. அதுல ஒன்று தான், உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நாங்கள் விளையாடக்கூடிய நேரத்தில் சில நேரம் எங்களுக்கு தொழுகை, அதாவது இன்ட்ரெஸ்டா போகக்கூடிய நேரத்தில் பாங்க சொல்லப்படும், சரி இதை முடிச்சுட்டு விளையாடுவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்க தொழுகை மிஸ் ஆகுது. சில நேரம் தொழுகையில போனாலும் அதனுடைய ஞாபகத்தோட வச்சுட்டு போனாலும் அதனுடைய ஞாபகம் வருது. இப்படி இறைவனுடைய சிந்தனையை தடை செய்யக்கூடிய ஒரு விளையாட்டாக இது அமைஞ்சிக்குது. இரண்டாவது காரணம். மூணாவது காரணமாக சொல்றாங்க, அல் அல்சாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு. நாலு ஐந்து விடயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி இதை தவிர்த்துக்கோங்க, இது அருவறுப்பான ஷைத்தானுடைய காரியங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கிறான். இப்ப இந்த அஸ்லாம் என்று சொல்லக்கூடியது எப்படி என்று சொன்னா, இந்த அஸ்லாம் என்று சொல்றது வந்து குறிப்பாக்குறது, அதாவது குறிப்பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது. அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் வந்து அதாவது அவங்க செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த அஸ்லாம். அஸ்லாம் என்ன, குறிப்பார்த்து ஒரு முடிவு ஒன்று எடுப்பாங்க. எப்படி என்று சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருவர் பயணம் போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன செய்வாரா, இந்த ஹஷப், அதாவது இந்த பலவையால் செய்யப்பட்ட சின்ன அம்புகள், சில இதுல வந்து ஐக்கிய அந்த மேல வரக்கூடிய நசல், அதாவது அந்த இது இல்ல, அதாவது அந்த அம்பு மாதிரி குறி அது இல்லாத சில அம்புகள் மாதிரி தோற்றத்தில் இருக்கக்கூடிய மூன்று எடுப்பாங்க. மூன்று எடுத்து அதில் ஒன்று இஃப் அல் வலா தஃப் அல், அதான் ஒன்று செய்யுங்க செய்யவான, மூணாவது ஒன்றையும் எழுத மாட்டாங்க, எழுதாம விட்டுட்டு இந்த மூணையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது குலுக்கி போட்டு பார்த்து அதுல எது வருதோ அதைப்படி செய்வாங்க. அப்படின்றனே மூணையும் போட்டு அதுல இஃப் அல், அதாவது இப்போ ஒரு பயணம் போகணும், இஃப் அல்னா நீ செய் அப்படின்ற இவங்க பயணம் போவாங்க அதை பார்த்து. இன்னொன்று இல்லாத ஃபால், பயணம் போகாதே, அப்ப பயணத்தை தடை செஞ்சிடுவாங்க, அதாவது போக மாட்டாங்க. அடுத்தது வந்து இன்னொன்று ஒன்றே எழுதாம விட்டுட்டு அது வந்துட்டு சொன்னால், அந்த எம்டியா இருக்கக்கூடியது வந்துட்டு சொன்னால் மறுபடியும் என்ன செய்வாங்க, அதை மூணையும் மறுபடியும் குலுக்கி போட்டு பார்த்து அதுல எடுக்கக்கூடியது பிரகாரம் என்ன செய்வாங்கன்னா அவங்க செயல்படுவாங்க. அப்ப இது குறி பிரகாரம், இறைவனுடைய நம்பிக்கை இல்லாமல் இவங்க ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் குறிய பார்த்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய செயல்களை அமைச்சு கொள்வாங்க. இது இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்யறான், இதை செய்ய வானம் என்று. இதுக்கு இந்த தாயா கட்டு ஒப்பாகுது. எப்படி ஒப்பாகுதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் விளாடுறோம், விளாடக்கூடிய நேரத்தில் நான் குலுக்கி போடுறேன், போட்டு ஆறு வந்தா நான் அந்த ஆறின் பிரகாரம் நான் என்ன செய்வேன், அந்த காயை நகர்த்துவேன். லூடோ கேம்ல நாங்க சர்வசாதாரணமா விளையாடக்கூடியது. அதே போல அவரு போட்டுருவாரு, ஒன்று வந்தேன்னு சொன்னா அவர் ஒன்றை நகர்த்துவாரு. அப்ப இந்த குறி பாக்குற எத்தனை வருது அதன் பிரகாரம் நாங்க செயல்படுறது, இதுக்கு ஒப்பானது என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அப்ப நாங்க சல்லிக்கு விளையாடாட்டியும் குறிப்பாக்குறது அங்க சல்லிக்கு இல்ல, அவன் பொதுவாக ஒரு செயலை செய்யக்கூடிய நேரத்தில். இதே போலத்தான் இந்த செயலையும் இந்த விளையாட்டும் குறிய பாக்குறத போல குலுக்கி போட்டுட்டு அதுல எது வருதோ அதன் பிரகாரம் நாங்க என்ன செய்யறது, செஞ்சு கொண்டு போறது. அதே போல நாலாவது காரணமாக, அஞ்சாவது காரணமாக, அல் அதாவத்து வல் பகதா, குரோதத்தை விரோதத்தை உண்டாக்குது. உதாரணத்துக்கு சொல்லுமே, நாங்கள் சல்லிக்கு விளையாடாட்டியும் இப்போ ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த லூடோ கேம் விளையாடுறாங்க. விளையாடக்கூடிய நேரத்தில்
ஒருத்தர் வந்து வெத்தி கொண்டே போறாரு, மூணு நாலு கேம்ஸ் வெத்தி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் மற்றவர் சல்லிக்கு தான் இல்லாட்டியும் சில மனிதர்கள் கோபம் வராது, சில மனிதர்களுக்கு இயற்கையாக தோக்குறத என்ன செய்ய இயலாது, தோல்வியை வந்து தாங்கிக் கொள்ள இயலாது, ஒரு மனப்பாங்கு ஈக்குது. அப்ப இவர் இந்த நேரத்தில் அவருடைய மேல நான் இவரை வெத்தனும் அப்படின்னு சொல்லி இவருடைய உள்ளத்தில் என்னது ஒரு அதாவத் குரோதம் விரோதம் தன்மையை ஏற்படுத்துது. அடுத்தது என்ன சொன்னா ஆறாவது காரணமாக அல் முபாலகத்து ஃபீஹா, அதாவது எதுல தீனுக்கோ துன்யாவுக்கோ பிரயோசனம் இல்லாத ஒன்றுல மற்றவரை மிகைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதுல தீனுக்கோ துன்யாவுக்கோ எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப நாங்க இதுல என்ன செய்யறோம் என்று சொன்னா மற்றவங்களை இப்ப அவர் வெத்தின நான் அவரை வெத்தனும் அப்படின்னு சொல்லி இப்ப லூடோ கேம்ல நாலு பேர் விளாடுவாங்க, நாலு பேரும் குலுக்கி போட்டு பார்ப்பாங்க, அதுல வார பிரகாரம் செயல்படுவாங்க. அப்ப நான் நாலு பேர நோக்கமும் நான் வெத்தனும் வெத்தனும் என்று சொல்லித்தான் இருக்குமே தவிர இந்த முபாலகா பிரயோசனம் இல்லாத ஒன்றுல மற்றவரை முந்திரத வந்து இஸ்லாம் என்ன செஞ்சிக்குது விரும்பல. அப்ப இஸ்லாம் தடை செய்யுது. அப்ப பிரயோசனமான ஒருத்தர் வந்து பத்து ரக்காத் நஃபீல் தொழுறாது, நார் ஒரு பதினாறு ரக்காத் தொழணும், இது துன்யாவுக்கோ அல்லது தீனுக்கோ பிரயோசனமான உண்டு. ஆனால் இந்த லூடோலயோ இந்த இப்படியான பிரயோசனங்கள் எந்த விதத்திலையும் அறியப்படுது இல்லை. இந்த அடிப்படையில இப்படியான காரணங்களை வச்சு அதே போல அப்துல்லா ரஸூலுல்லாஹி அவங்க கூட கிமார்க்கு அதாவது சூதாட்டத்துக்கு விளையாடாட்டியும் அவர் பன்றியுடைய அந்த இரத்தத்தில் தன்னுடைய கையை தாட்டியவர் போன்றாவார். இப்படி பல எச்சரிக்கைகள் உலமாக்கள் இவ்வளோ தூரத்துக்கு இப்படியான விஷயங்களை கண்டுபிடிச்சு ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விடயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு எச்சரிக்கை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொல்றேன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு பாரதூரமான விளையாட்டாக அமைஞ்சிக்கு. இதனால தான் நபியவங்க அல்லாஹ்க்கு ரசூலுக்கு மாற்றம் செய்ய, இது ஒரு சாதாரணமாக எங்களுடைய பார்வையில் ஒரு சாதாரண கேமாக இருக்கலாம், ஆனாலும் இது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்கிற அளவுக்கு நபி அவங்க எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால், பன்றியோடு ஒப்பிடுற அளவுக்கு எச்சரிக்கிறாங்க என்று சொன்னால் இது ஒரு பாரதூரமான செயலாகத்தான் அமைஞ்சிக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சது. அதனால நாங்கள் அநேகமான உலமாக்கள் குறிப்பாக ஷாஃபி மதஹபை சேர்ந்த அநேகமான உலமாக்கள் அக்தர் வசாபி ஷாஃபியை கூட இதை வந்து ஹராம் என்ற முடிவில் இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இப்படியான கேம்களை நாங்கள் தவிர்த்து கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு தந்த நேரங்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்த விஷயங்களை, அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துகளை அதை நல்ல முறையில் இறைவனுக்கு நன்றியுள்ளதாக பயன்படுத்தணும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், இரண்டு நிஅமத்துகளுக்கு அநேகமான மக்கள் இதில் என்ன செய்யறாங்க, அதுல வந்து திறக்குறைச்சல் செய்யறாங்க, அநேகமானவங்க இதை சரியா பயன்படுத்திக் கொள்றாங்க இல்லை, அதில் ஒன்று தான் ஸிஹத், அல்லாஹ் எங்களுக்கு தந்த உடல் ஆரோக்கியமும், அடுத்து ஓய்வு நேரங்கள். அப்ப இந்த ஓய்வு நேரங்கள் இப்படியான கேம்ஸ்களை விளையாடி எங்களுடைய காலங்களை கழிக்காம ரமதானுடைய மாதம் வந்துட்டு இதில் அதிகமாக எங்களுடைய நேரங்களை செலவழிச்சு குர்ஆன் ஓதுறதுல திக்ர் செய்யறதுல, குர்ஆன் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷிஃபா நிவாரணி, நோய்களுக்குரிய நிவாரணி, எங்களுடைய ஷிஃபா லிமாஃபி சுதூர் உள்ளத்தை எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று. கயாமத்தினால ஷிஃபானில் அப்த் கியாமத்தினால என்ன செய்யும், எங்களுக்கு பரிந்துரை செய்யும், சுவர்க்கத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு துணையாக நிற்கும், இப்படியான பல விஷயங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு அருள் பெற்ற மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மாசத்துல நாங்க ஒரு நீயத்து வச்சு குறைஞ்சது ஒரு குர்ஆன சரி ஒரு குர்ஆன சரி நாங்க முடிக்கிறத நீயத்து வச்சு அதற்கு நேரங்கள் செலவழிக்கக்கூடிய நேரத்துல இப்படியான விளையாட்டுகளை தவிர்ந்து கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமதானிலும் ஒவ்வொரு தடவை முழுமையாக குர்ஆன ஓதி காட்டுவாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு இரண்டு முறை ஓதி காட்டினாங்க. இரண்டு முறை முழுமையாக ஓதி காட்டின பொழுது நபி அவங்க சொன்னாங்க, வளமைக்கு மாற்றமாக ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருமுறை எனக்கு குர்ஆன் ஓதி காட்டுறாங்க, நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு நான் இறைவன் இடத்துல நான் போயிடுவேன், இந்த உலகத்தை விட்டு பிரிந்துடுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அப்ப அது ஹிஜிரி பதினோராவது ஆண்டாக இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அந்த ஆண்டு இறைவனடி சேர்ந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப நாங்க என்ன செய்யறது, இந்த குர்ஆனுடைய மாசம் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு வருது, அதுவும் ஹைருமின் இந்த இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வச்சு இப்படி பல சிறப்புகளை கொண்டு குர்ஆன் ஷஹருல் குர்ஆன் குர்ஆனுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால இப்படியான வீணான
வீணான வேலைகளில் வீணான இந்த கேம்ஸ்களில் நாங்கள் நேரங்களை செலவழிக்காமல், இப்படியான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எங்களுடைய நேரங்களை செலவழிக்காமல் நல்ல விஷயங்கள், இப்படியான குர்ஆனுடைய விஷயங்கள், திக்ருடைய விஷயங்கள், ஏழ்முடைய விஷயங்கள், பிரயோசனமான விஷயங்களை நாங்கள் கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். என்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்உமுரிஹி எங்களுடைய வாழ்நாளை எப்படி கழிச்சான் என்பதாக கியாமத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். இது ஆயிஷா நாயகியுடைய ஒரு ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாலு கேள்விகள் ஒரு அடியான இடத்துல கேட்கப்படும். லா தஸூலு கதம அபுதீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன ஒரு அடியானுடைய கால அங்கல இந்த நாலு கேள்விக்கும் பதில் சொல்லாத வரையில அந்த காலை கூட ஒரு அடியானுக்கு எடுத்து வைக்க முடியாது, ஒரு அந்த இடத்துலேருந்து நகர்த்த முடியாது. அப்போ இந்த நாலு கேள்வியில் ஒன்று தான் எங்களுடைய வாழ்நாளை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அதனால் நாங்கள் அங்கே போய் நாங்கள் இந்த லூடோ கேமுக்கு அந்த கேம்ஸ்க்கு விளையாடினோம் என்று சொல்லி எங்களுடைய நாங்கள் சொல்லி மாட்டிக்கொள்றதுக்கு எங்களுடைய நிலைமைகள் ஆக்கி கொள்ளாமல் குர்ஆன் ஓதினோம், உன்னுடைய கலாம் ஓதினோம், உன்னை திக்ர் செஞ்சோம் என்று சொல்லக்கூடிய அடியார்களாக மாறுறதுக்கு நாங்கள் எங்களை தயாரித்து கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சோதனையான கட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றணும். அதே போல இந்த நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்கு இதோட ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன் என்ற அடிப்படையில் நாங்கள் ஞாபகம் செய்து கொள்றது. இன்றைக்கு நாங்கள் அநேகமானவர்கள் கொரோனா அது சம்பந்தமாக இத்தனை பேர் மௌத்தா போனாங்க, இத்தனை பேர் கூடுதுன்னு சொல்லி பேசுறோம், பேசுறது ஒரு நல்ல விஷயம் தான். அதையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு இந்த நோய்களை விட்டு முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஒரு சுப்பூ தொழுந்துட்டு அப்படியே உட்கார்ந்து அதே இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீத்து ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்றதை யார் பத்து தடவை சுப்பூ தொழுந்துட்டு காலம் அடிக்க முன்னால் அப்படியே அதே இருப்பில் இருந்து சொல்லுவாங்களோ மாலை வரைக்கும் இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். யார் மகரிபுடைய தொழுகையை தொழுந்துட்டு ஓதுறாங்களோ அடுத்த நாள் சுப்பூ வரை இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல பிஸ்மில்லாஹி லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் இது ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பாதுகாப்பு தாரான். அதே போல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுனூனி வல் ஜுதாமி வல் பரசி வசையில் அஸ்கம் போன்ற துஆக்களுக்கு இப்படியான துஆக்களை நாங்கள் அப்படியே இந்த பிரச்சனையால இப்படியான விஷயங்களால நாங்கள் அதிகமானவர்கள் மறந்து இந்த துவாக்களை மறந்து அதை விட்டும் தூரமாக கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப சில இடத்துல ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த துவாக்கள் ஆரம்பத்தில் அநேகமானவர்கள் வாட்ஸ்அப்ல அங்கிங்கன்னு பரத்தி ஷேர் பண்ணி ஞாபகம் மூட்டினாங்க. இப்போ அது அதனுடைய அந்த ஞாபகம் மூட்டல் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி வந்து இப்போ மக்கள் வேற வேற சிந்தனைக்கு மாறிக்கிறாங்க. அதனால நாங்கள் இந்த துவாக்களை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான நிலைமைகள் வந்து நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சீராக